நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். படம் எப்படி இருக்கிறது இல்லை என்பதை தாண்டி அட இது விஜய் சேதுபதி படம் என்று நம்பி போகும் இடத்துக்கு விஜய் சேதுபதி வளர்ந்து விட்டார். அவரின் தரமான பட வரிசையில் இந்த வாரம் திரைக்கு வந்துள்ள படம்தான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். இந்த படமும் அந்த வரிசையில் சேர்ந்ததா பார்ப்போம். படத்தின் கதை, யமசிங்கபுரம் தான் கதையின் அடித்தளம். ஊரின் இளவரசராக விஜய் சேதுபதி மன்மதன் போல ஒரு தனி பிரதேசத்தில் ராஜாகம் செய்து வரும் இவர் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்து போக எடுத்த சபதத்தை முடிக்க சென்னை நகரத்துக்கு தான் நண்பர்களுடன் பயணிக்கிறார். சென்னையில் வித்தியாசமான தோற்றங்களில் தன் கொள்கையை அடைவதற்காக மாறுகிறார். படத்தின் ஹீரோயினை பிளான் போட்டு கடத்தி தன் எல்லைக்கு கொண்டு செல்கிறார். இதற்கிடையில் கல்லூரியில் படிக்கும் ஹீரோயின் விஷயத்தில் கௌதம் கார்த்திக் நுழைகிறார். விளையாட்டாக ஒன்று செய்ய அது விவகாரமாய் முடிகிறது. கடைசியில் கடத்தப்பட்ட தன் தோழி ஹீரோயினை தேடி வரும் காட்டுக்குள் பயணிக்கிறார். அங்கு உள்ளே சென்றால் பல நுழைவுகள், புது உலகம், புரியாத புதிர்தான். எப்படியோ போய் கடைசியில் அந்த காட்டுவாசி யமலோக மக்களிடத்தில் இவரும் இவரது நண்பர்களும் மாட்டிக்கொள்கிறார்கள். ஹீரோயின் ஏன் கடத்தப்பட்டார், அந்த பின்னணி என்ன, விஜய் சேதுபதி சம்மதத்தை நிறைவேற்றினாரா என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ், விஜய் சேதுபதியின் நடிப்பு வழக்கம் போல கைத்தட்டல் தான். யமராஜாவாக செமஸ்கோர். தெலுங்கிலும் இனி இவருக்கு ஆடியன்ஸ் கூடுவார்கள் போல. டேனியல் கௌதம் காமெடி படத்தில் சூப்பர் ஸ்கோர், சிரிப்புக்கு கேரண்டி. லம்பா பாடல் பின்னணி இசை என ஜஸ்டின் இசை கேட்கும் ரகம். படத்தின் பல்ப்ஸ், பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்த கதைக்கரு கடைசியில் மிகவும் சிம்பிளானது போல தெரிகிறது. சில காமெடி ஒர்க் அவுட் ஆகாதது போல இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ற முழுமையான பொழுதுபோக்கு படம், நம்பி போகலாம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5.3.5.